ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சினிமா இன் மை லைஃப் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை என்னுடைய அனுபவங்கள் கும்பகோணம் சினிமா அரங்குகளில் நான் பார்த்த படங்களை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். அப்பொழுது நான் பள்ளி சிறுவனாக இருந்தபோது 1963 1963 காலகட்டங்களில் ஒவ்வொரு வருடமும் விடுமுறை, பள்ளி கோடைக்கால விடுமுறைக்கு நாங்கள் கும்பகோணம் செல்வோம். கும்பகோணத்தில் என்னுடைய உறவினர்கள் இருந்தார்கள், பாட்டி சித்திகள் எல்லோரும் இருந்தார்கள். என்னுடைய பாட்டி கும்பகோணத்தை அடுத்த ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார். நாங்கள் ஒரு 10-12 பேர் இருக்கலாம், கசின்ஸ் எல்லோரும் பாட்டியின் வீட்டுக்கு சென்று விடுவோம். அங்கு 2 மாதங்கள் இருந்துவிட்டு திரும்பவும் சென்னைக்கு வருவோம். இந்த காலகட்டங்களில் நாங்கள் சில சினிமாக்களை பார்த்தோம். அதன் முன் என்னுடைய பாட்டியை பற்றி பேச வேண்டும். என்னுடைய பாட்டியும் சினிமா பார்ப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். ஒவ்வொரு முறை நாங்கள் கும்பகோணத்திற்கு செல்லும் போதும் அந்த கிராமத்திலிருந்து ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு செய்து கொண்டு எங்களை அழைத்து செல்வார் கும்பகோணம் திரையரங்குகளுக்கு. அப்படி நாங்கள் ஏராளமான படங்கள் பார்த்துள்ளோம் என்னுடைய பாட்டியு துணையுடன். குறிப்பிட்டு சொல்லும்படிய சில படங்கள் அந்த காலத்தில் 64-65 காலகட்டங்களில் அந்த படங்கள் நான் பார்த்துள்ளேன். அப்பொழுது கும்பகோணத்தில் பிரபலமான தியேட்டர் அரங்குகள் ஒரு 3-4 இருந்தன. ராஜா ஒன்று, பிறகு டயமண்ட் என்று ஒரு திரையரங்கம், அதன் பிறகு விஜயலட்சுமி என்று ஒரு தியேட்டர் இருந்தது. அப்பொழுது பின் ஜூபிட்டர் என்று ஒன்று வந்தது. அப்பொழுது அது புதிதாக திறக்கப்பட்டது, ஜூபிட்டர். ஸோ இந்த 4 திரையரங்குகள் தான் நாங்கள் சினிமா பார்த்துள்ளோம். குறிப்பாக ராஜா என்பது மிகவும் பழைய கால தியேட்டர். அங்கு சில படங்கள், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்கள் நான் அங்கு பார்த்துள்ளேன். குறிப்பாக பாவமன்னிப்பு, பச்சை விளக்கு போன்ற படங்கள். பச்சை விளக்கு படம் மிகவும் பிரபலமாக ஓடின படம். பாடல்கள் அனைத்தும் ஹிட். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும், ஒளிமயமான எதிர்காலம், கேள்வி பிறந்தது அன்று சில பாடல்கள் மிகவும் பிரபலமாக இருந்தன. குறிப்பாக இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், 1964 வந்த இந்த படம் பச்சை விளக்கு, அதில் கண்ணதாசன் கேள்வி பிறந்தது அன்று பாடலை எழுதியிருப்பார். அப்பொழுதே அவர் சொல்லியிருப்பார் யா விஞ்ஞானத்தின் அருமைகளை, வழக்கில் வானத்தின் மீது சந்திர மண்டல வாசலை திரலாமா, என்றொரு காலம் எங்கியது உண்டு இன்று கிடைத்தது பதில் ஒன்று என்றெல்லாம் அவர் எழுதியிருப்பார். 1964 அந்த படம், 1960 அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று, ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. கேள்வி பிறந்தது அன்று நல்ல பயணித்து காலடி வைத்தோம். அப்பொழுதே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இந்த பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார் என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துள்ளோம். குறிப்பாக
1964 வெளிவந்த காதலுக்கு நேரமில்லை, முழுநீள ஹாசிய திரைப்படம். அதுவும் நான் கும்பகோணத்தில் தான் பார்த்தேன், விஜயலட்சுமி திரையரங்கில். என்னுடைய பாட்டி, இப்போவும் நினைவு இருக்கிறது, என்னுடைய பாட்டி அவருடைய கிராமத்திலிருந்து வண்டி, மாட்டு வண்டியில் வந்து அதை பார்த்து விட்டு திரும்ப செல்வோம். ஐயா, காதலிக்கு நேரமில்லை மிகவும் அருமையான படம். புதுமுகங்களை வைத்து ஸ்ரீதர் எடுத்திருப்பார். அப்பொழுதெல்லாம் அந்த ஒரு திரைப்பட இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு விளம்பரம் வரும். இந்த படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகினால் அதற்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்று ஒரு விளம்பரம் செய்திருப்பார்கள். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான படம். குறிப்பாக நாகேஷ் பாலையா வரும் காட்சிகள், நாகேஷ் பாலையாவுக்கு கதை சொல்லும் காட்சி, பாடல்கள் அனைத்தும் ஹிட். யா, குறிப்பாக நாலாம் நாளாம் திருநாளாம், காதலிக்கு நேரமில்லை போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமாயின. அதன் பிறகு காதலிக்கு நேரமில்லை பிறகு நான் பார்த்த படம் என்று பல படங்கள் அங்கே பார்த்துள்ளேன். வல்லவனுக்கு வல்லவன், லவக்குச்சா, பட்டணத்தில் பூதம் போன்ற படங்கள் அங்கே பார்த்தேன். பஞ்சவர்ண கிளி என்ற படம் அங்கு நான் பார்த்தேன், ஜூபிட்டர் திரையரங்கில். பஞ்சவர்ண கிளி ஜெய்சங்கர், முத்துராமன், சுந்தரராஜன், நாகேஷ் மனோரமா ஒன்று நடித்த படம். பாடல்கள் அனைத்தும் மிகவும் பிரபலமாய், குறிப்பாக பாரதிதாசன் எழுதிய தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. அதில் கே ஆர் விஜயா நடித்திருப்பார். படமும் ஓரளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக சென்ற படம், த்ரில்லர் பாணியில் எடுத்திருந்தார்கள், மிகவும் நன்றாக இருந்தார்கள். ஜெய்சங்கர் அதில் இரட்டை வேடங்களில் வருவார் நினைக்கிறேன். இப்படியாக என்னுடைய கும்பகோணம் அனுபவங்கள், 4 தியேட்டர்களை சுற்றி இருந்தன. இப்பொழுது விஜயலட்சுமி என்ற தியேட்டர் மட்டும் உள்ளது நினைக்கிறேன். டயமண்ட், ராஜா போன்ற திரையரங்குகள் உள்ளனவா என்பது தெரியவில்லை. அதன் பிறகு புதிய திரையரங்குகளும் வந்துவிட்டன கும்பகோணத்தில். ஆனால் இந்த அனுபவங்கள் மறக்க முடியாதவை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனுபவங்கள் மறக்க முடியாதவை.